அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் ரெடி இருங்க திடீரென ஆர்டர் போட்ட ஓபிஎஸ் பரந்த கால் அப்படின்னு மொத்தமாக மாறிய காட்சிகள் அப்படின்னு அதிமுகவில் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்ல நடந்திருக்குங்க அதாவது அதிமுகவில் பொதுக்குழு நடக்க உள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இதற்கு தீவிரமாக தயாராகி வருவதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி பொதுக்குழுவில் என்ன நடக்கும் ஓபிஎஸ் ஏதாவது செய்வாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் எழுந்திருக்கு அதற்கான முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க சி மும்பை போட்டிகளில் பதினைந்து ஓவர் வரை எதுவும் செய்யாமல் சிஎஸ்கே அணி கடைசி ஐந்து ஓவர்களில் அதிரடி காட்டுங்க அதிலும் கடைசி ஓவர் வரை போட்டியை கொண்டு சென்று ஆட்டத்தை திக்திக் என்று தான் முடிக்கும் அப்படி சிஎஸ்கே போட்டிக்கு இணையான த்ரில்லிங்கோடு தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாங்க அதிமுக பொதுக்குழு நடப்பது என்னவோ காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு அழைப்புதல்ல ஒன்பது பதினைந்து மணிக்கு தான் பொதுக்குழு முறையாக கூடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பொதுக்குழு நடக்கலாமா வேண்டாமா என்ற தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்க போவதே ஒன்பது மணிக்கு தான் ஆமாங்க அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிரான வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இன்று காலை ஒன்பது மணிக்கு தான் தீர்ப்பு வழங்கவும் இருக்காரு இந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் வைத்த வாதங்களின்படி பொதுக்குழு என்பதை சட்டவிரோதமாக கூடுகிறது சட்டப்படி பொதுக்குழுவை கூட்ட மட்டுமே அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பொதுக்குழு ஒருங்கிணைப்பாளரின் அனுமதியின்றி சட்டத்தை மீறி கூட்டப்படுகிறது அதனால் இந்த பொதுக்குழுவிற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதமும் வச்சிருக்காங்க இதில்தான் தீர்ப்பு வழங்கப்படவும் உள்ளது இப்போது வரை பொதுக்குழுவிற்கு செல்லும் திட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் இல்லை ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவை கூட்டவில்லை என்பதால் இது அதிகாரப்பூர்வமற்ற பொதுக்குழு இதற்கு செல்ல மாட்டேன் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறி வருகிறார் ஆனால் இன்று பொதுக்குழுவை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கினால் பெரும்பாலும் பொதுக்குழுவிற்கு செல்லும் முடிவை ஓபிஎஸ் எடுப்பார் என்றும் சொல்கிறார்கள் அதாவது உயர்நீதிமன்றம் நீங்களே பேசி தீர்த்துக் என்று கூறும் பட்சத்தில் பொதுக்குழுவிற்கு செல்லும் முடிவை ஓபிஎஸ் நிச்சயம் எடுப்பார் என்கிறார்கள் இல்லை என்றால் தனது ஆதரவு நிர்வாகிகளை மட்டுமாவது ஓபிஎஸ் பொதுக்குழுவிற்கு போக செய்வார் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை ஓ பன்னீர்செல்வம் தரப்பு செய்தும் வருகிறதா சுமார் ஆயிரம் பேரை ஓ பன்னீர்செல்வம் இதற்காக சென்னைக்கு இன்று வரவழைக்க இருக்கிறாரா தேனியிலிருந்து பேருந்து மூலம் இவர்கள் சென்னைக்கு வர உள்ளனர் சிலர் லாரிகள் சென்னைக்கு வர உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துட்டும் இருக்குங்க இதற்காக தேனி நிர்வாகிகளுக்கு ஃபோன் செய்து எல்லோரையும் வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்று சென்னைக்கு வரும் அவர்கள் இரவே ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கவும் உள்ளனர் பொதுக்குழு ஒருவேளை கூடினால் அதில் நம்மளுடைய பவரை காட்ட வேண்டும் கடந்த முறை போல் ஆகிவிடக்கூடாது இந்த முறை காட்சிகள் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் அந்த விஷயமே ரொம்ப பரபரப்பாகவும் திக் திக்காகவும் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிமுக நிர்வாகி ஒருவரை அடிப்பது போல் ஆர் வைத்தியலிங்கம் கையை ஓங்கிய சம்பவம் இப்போது கூடுதலாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க அதாவது சோழ மண்டல தளபதி சத்தத்தை கேட்டதும் வந்த கோபம் கை ஓங்கிய வைத்தியலிங்கம் அதன் பின் நடந்த ட்விஸ்ட் அப்படின்னு இந்த விஷயமும் இப்போது காட்சிகளை மாற்றியிருக்கு அதிமுக பொதுக்குழு நடக்கவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக கடந்த பத்து நாட்களாகவே முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு குறிப்பாக பொதுக்குழுவைக்கான மூவாயிரம் நபர்கள் வரை அமர்ந்து நேரடியாக காண்பதற்கு பிரத்யேக செட் அமைக்கும் பணிகளும் நடந்துட்டு இருக்கு இந்த பொதுக்குழு மூலம் கண்டிப்பாக திமுக பொதுச்செயலாளர் ஆக முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார் ஆனால் உயர்நீதிமன்றத்தில் பொதுக்குழுவிற்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வமும் நம்புகிறார் இந்த அதிமுக முதல்ல தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு துணையாக ஆர் வைத்தியலிங்கம் தான் இருந்துட்டு இருக்காரு ஆர் வைத்தியலிங்கம் மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் தரப்புல தற்போது உறுதியாக நிற்கும் சீனியர் நிர்வாகி ஆவார் மற்ற பெரும்பாலான நிர்வாகிகள் எடப்பாடம் பக்கம் தாவிவிட்டனர் இந்த நிலையில் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா நேற்று ஓ பன்னீர்செல்வத்தை அவருடைய வீட்டில் சந்தித்தார் தீர்ப்பு மட்டும் சாதகமாக வரவில்லை என்றால் என்ன செய்வது என்று ஆலோசிக்க நிர்வாகிகள் நேற்று காலை ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்றுள்ளனர் மனோஜ் பாண்டியன் ஆர்பிசி பிரகா பிரபாகர் வைத்தியலிங்கம் ஆகியோர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு சென்று ஆலோசனை செஞ்சாங்க அதாவது இன்று தீர்ப்பு எதிராக வந்தால் என்ன செய்வது அடுத்த கட்ட சட்ட போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது என்றுதான் அவர்கள் ஆலோசனை செஞ்சிருக்காங்க இதையடுத்து வெளியே வந்து பேட்டியளித்த வைத்தியலிங்கம் நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறோம் தீர்ப்பை கண்டிப்பாக மதிப்போம் அதை தான் எதிர்பார்க்கிறோம் தீர்ப்பு வரட்டும் பிற விஷயங்களை பார்க்கலாம் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் எதிர்காலத்திலும் அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் இதை மாற்ற முடியாது என்று வைத்தியலிங்கம் குறிப்பிட்டார் இதையடுத்து வைத்தியலிங்கம் பேசிக் கொண்டு இருக்கும் போதே சோழ மண்டல தளபதி அண்ணன் ஆர் வி என வைத்தியலிங்கத்திற்கு ஆதரவாக நிர்வாகி ஒருவர் கோஷம் போட்டார் அவர் தொடர்ந்து அண்ணன் வாழ்க வாழ்க என்று கோஷம் போட்டார் இதனால் கோபமடைந்த வைத்தியலிங்கம் குரல் கொடுத்த கட்சி நிர்வாகியை உரிமையுடன் அதட்டினார் ஆனால் இதை கவனிக்காமல் அந்த நபர் தொடர்ந்து கோஷம் போட்டார் இதனால் கோபமடைந்த வைத்தியலிங்கம் அவரை அடிப்பது போல கையை ஓங்கி பின்னர் அமைதிப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் காரில் ஏறும்போது தான் திட்டிய நிர்வாகியை அழைத்து தனியாக பேசினார் தன் பெயரை அப்படியெல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லக்கூடாது எனக்கு அது தேவையில்லை என்று அறிவுரை கூறி பின்னர் அவருக்கும் வணக்கம் வைத்துவிட்டு சென்று சென்றுவிட்டார் வைத்தியலிங்கம் ஆனால் இந்த காட்சிகளும் சிறிது நேரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவின் முக்கியமான விதி ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் மீறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறி வருகிறது அதாவது அடிப்படை விதியை அவர் கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கடுகடுத்த எடப்பாடி விடிஞ்சதும் கச்சேரி அப்படின்னு ஓபிஎஸ்க்கு செக் வைக்கும் விஷயங்களும் நடக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதிமுக பொதுக்குழுவில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நடக்க உள்ளது பொதுக்குழுவிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடுத்த வழக்கில் காலை ஒன்பது மணிக்கு தான் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதுங்க பொதுக்குழுவிற்கு எதிராக உயர் ஓ ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்திருந்தார் ஒற்றை நீதிபதி அமர்வு வழக்கில் தீர்ப்பு வழங்குகிறது இந்த நிலையில்தான் பொதுக்குழு நடக்கும் பட்சத்தில் அதில் ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர் என்ற முறையில் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் பொருளாளர் இருப்பதால் பொதுக்குழுவில் கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டுங்க ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதே சந்தேகம் என கூறப்படுகிறது அப்படி இருக்கும்போது அவர் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யவும் வாய்ப்பில்லை இதை பயன்படுத்தி அவர் கட்சி விதிகளை மீறிவிட்டார் என்று கூறி நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு முடிவு செய்துள்ளதாம் அதோடு பொதுக்குழுவில் நடக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை செய்தார் அதே போல் எடப்பாடி பழனிசாமியும் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செஞ்சிருக்காரு அப்போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கடுகடுப்புடன் காணப்பட்டதாக சொல்றாங்க அதாவது ஓ பன்னீர்செல்வம் கட்சி விதிகளை மீறிவிட்டார் எல்லா ரூல்ஸையும் அவர் மீறிவிட்டார் அவர் மீது வேறு விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அப்போது அங்கு பேசிய சீனியர் ஒருவர் கட்சி விதிப்படி ஒருவர் கட்சிக்கு எதிராக வழக்கு தொடுக்க கூடாது அப்படி செய்தால் அவரை கட்சியிலிருந்து நீக்கலாம் வேறு கட்சியில் இணைவதும் அதிமுகவுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதும் ஒரே அளவிலான குற்றம்தான் எனவே இதை பயன்படுத்தி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கலாம் என்று கூறியிருக்கிறார் அப்போது இன்னொரு நிர்வாகி நாமும் தான் வழக்கு தொடுத்தோமே என்று கேட்டதற்கு அந்த மூத்த தலை நாம் பதில் மனு கொடுத்தோம் ஏற்கனவே உள்ள தீர்ப்பிற்கு எதிராகவே மேல்முறையீடு செய்தோம் நாமாக கட்சி முடிவிற்கு எதிராக வழக்கு தொடுக்கவில்லை அப்படின்னு அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு ஆனால் அந்த விதி நமக்கு பொருந்தாது என்று விளக்கியிருக்கின்றாராம் இந்த நிலையில் இந்த கட்சி விதியை பயன்படுத்தி ஓ பன்னீர்செல்வம் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி முயல்வார்கள் என்று சொல்கிறார்கள் இடைக்கால பொதுச் செயலாளர் ஆன பின் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்க எடப்பாடி முயல்வார் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலம் பொதுச் செயலாளர் தேர்தலில் ஓ பி போட்டியிடுவதையும் எடப்பாடி தடுத்து போட்டியின்றி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிமுகவில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு நாளுக்கு நாள் திக் திக் நிமிடங்கள் அதிகமாகி அனைவரும் எதிர்பார்த்த அந்த ஜூலை பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்படி பண்ணாதீங்க ஓபிஎஸ்க்கு கால் பாய்ந்த சீனியர் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குங்க அதாவது அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி ஓபி எஸ் மனு மீதான உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமர்வு விசாரணை நடைபெற்று முடிந்துள்ளதுங்க இந்த வழக்க நீதிபதி கிருஷ்ண ராமசாமி முன்னிலையில் தான் விசாரிக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில்தான் அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிரான மனுவில் தீர்ப்பளிக்கப்படவும் உள்ளது தீர்ப்பை பொறுத்தே அதிமுக பொதுக்குழு நடக்கும் அதிமுக பொதுக்குழுவும் நடத்தப்பட உள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் அதிமுக பொதுக்குழு விவகாரங்கள் பரபரப்பாக சென்று வரும் நிலையில்தான் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாக கே பி முனுசாமி மீது ஓபிஎஸ் தரப்பு சார்பாக புகார் வைக்கப்பட்டுள்ளது மேலும் அதிமுக ரகசியங்களை திமுகவிடம் சொல்லி வருவதாகவும் அதிமுகவின் சீரியர்களில் ஒருவரும் எடப்பாடியின் ஆதரவாளருமான கே பி முனுசாமி மீது ஓபிஎஸ் ஆதரவாளர் கோவை செல்வராஜ் குற்றம் சாட்டி இருக்கிறார் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்று பல தகவல்களை தெரிந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ